இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 2021 வெளியான ஒரு தாய் லாங்குவேஜ் ஹாரர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட பேரு தி மீடியம். இப்பவே சொல்றேன், இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல உங்கள நிறைய பேரு எப்பா போதுண்டா சாமி இதுக்கு மேல முடியாதுரா அப்படின்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு கிளைமேக்ஸ்ல ஹாரர் சீன்ஸ் எல்லாம் வெறித்தனமா இருக்கும். இது மாதிரி ஒரு தரமான ஹாரர் படங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ மிஸ் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. அப்படியே நம்மளோட சேனலை சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல தாய்லாந்தோட வடகிழக்கு பகுதியில மலைக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல உள்ளவங்களுக்கு நிறைய கடவுள் நம்பிக்கை இருக்கு. அவங்களோட பாரம்பரியத்தை ஒரு டாக்குமெண்டரி பிலிமா எடுக்கிறதுக்கு ஒரு டீம் அங்க போறாங்க. அங்க போனவங்க அங்க இருக்கிற ஷாமன் கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஷாமன்னா வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஒரு திருவிழால திடீர்னு யாருக்காவது சாமி வரும், உடனே அவங்க அருள்வாக்கு மாதிரி சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி சக்தி இந்த அம்மாவுக்கு இருக்கு. இந்த சக்தி இவங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, இவங்க ஊர்ல பல வருஷங்களுக்கு முன்னாடி பாயன் அப்படிங்கிற ஒரு பெண் வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். அந்த பெண் கால போக்குல இறந்து போக அது ஒரு தூய ஆத்மாவா மாறி அவங்கள ஒரு கடவுளாவே இங்க உள்ள மக்கள் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அந்த பாயன் கடவுள் தான் இந்த ஷாமன் லேடியோட உடம்புக்குள்ள போயிட்டு நிறைய பிரச்சனைகளை அவங்க தீர்த்து வைக்கிறாங்களாம். பேய ஓட்டுறது, சூனியத்தை எடுக்கிறது, ஒருத்தரோட உடம்புக்குள்ள இருக்கிற நோயை அவங்கள தொடாமலே சரி பண்றது அப்படின்னு இந்த அம்மாவை தேடி வர எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு இருக்காங்களாம். அவங்க இந்த அபரிவிதமான சக்தி இவங்களுக்கு மட்டும் கிடைச்சதா அப்படின்னா இல்ல, பரம்பரை பரம்பரையா அந்த பாயன் கடவுள் இவங்களோட குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணோட உடம்புக்குள்ள பூந்து பூந்து வருமா. அந்த வரிசையில ஃபர்ஸ்ட் இந்த அம்மாவோட பாட்டியோட உடம்புல அந்த பாயன் கடவுள் இருந்ததான், அடுத்து இவங்களோட அத்தையோட உடம்புக்குள்ள இருந்ததான், அண்ட் கடைசியா இவங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களோட உடம்புக்குள்ள இருக்கிறப்போ அந்த பாயன் கடவுள் அவங்களோட உடம்புல ஏறின அந்த வலிய அவங்களால தாங்கிக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு வலி வேதனையை கொடுக்குமாது. அந்த ரண வலிய இந்த ஷாமன் லேடி கூட அனுபவிச்சிருக்காங்களாம். அந்த வலி தாங்க முடியாம கடைசியா சூசைட் பண்ணி செத்து போயிடலாம் அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போயிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா கால போக்குல அது சரியாயிடுச்சான். இப்ப இவங்க அந்த வலிய தாங்கிட்டாங்க, ஆனா இவங்களோட அக்கா அந்த வலிய தாங்க முடியாதனால அந்த பாயன் கடவுள் அவங்களோட உடம்ப விட்டுட்டு கடைசியா அந்த ஷாமன் லேடியை சூஸ் பண்ணிட்டு தான் சொல்றாங்க. இப்ப அந்த டாக்குமெண்ட்ரி எடுக்க வந்தவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, உங்களோட தினசரி வாழ்க்கையை நாங்க அப்படியே வீடியோவா எடுக்கலாமா, அதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேக்குறப்போ அவங்களும் சரின்னு சொல்றாங்க. அப்படியே அந்த படத்தோட டைட்டிலையும் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஷாமன் லேடி கார்ல எங்கேயோ அவசரமா போயிட்டு இருக்காங்க. ஏன்னா ஷாமன் லேடிக்கு ஒரு அக்கா இருக்கிறத சொன்னால திடீர்னு அந்த அக்காவோட புருஷன் இறந்து போயிட்டானா, அவரோட இறுதி சடங்குக்கு தான் இந்த ஷாமன் லேடியும் கூடவே இந்த டீமும் போயிட்டு இருக்கு. அப்படி போறப்போ உங்க அக்கா ஃபேமிலியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேக்குறப்போ இவங்க அக்கா ஃபேமிலியில உள்ள ஒவ்வொரு ஆளா வரிசையா செத்துக்கிட்டே இருக்காங்களாம். இப்ப செத்து போனார்ல அக்கா புருஷன், அவரோட தாத்தா ஒரு ஃபேக்டரியை நடத்தினாராம். அந்த ஃபேக்டரி பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தினதுனால அவன் சரி பண்றதுக்கு இவங்களே அந்த ஃபேக்டரியை எரிச்சு விட்டு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாமே பாத்துருக்காங்க. இந்த விஷயம் தொழிலாளர்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போக அந்த தாத்தாவை கல்லாலே அடிச்சு சாகடிச்சிருக்காங்க. விஷயம் வெளியில வந்ததுனால இந்த அக்கா புருஷனோட அப்பா அவரும் விஷம் குடிச்சு இறந்து போயிட்டதா இந்த அம்மா சொல்றாங்க. செத்து போன அக்கா புருஷனோட பையன் கூட ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டானா, கடைசியா இந்த மனுஷனும் போய் சேர்ந்துட்டான். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஷாமன் லேடி சொல்லிக்கிட்டே இருக்கப்போ ரோட்ல ஒரு நாய் அடிபட்டு இறந்து கிடக்கிறத அவங்க பாக்குறாங்க. அப்படியே அந்த இடத்துக்கும் போயிட்டாங்க. சொல்ல மறந்துட்டு பாருங்க, இந்த ஷாமன் லேடிக்கு ஒரு அண்ணனும் இருக்கிறான். அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. இவங்களோட அக்கா காரி கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆயிட்டா, அந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளோட பேரு மின்க், அவ தான் அந்த படத்தோட ஹீரோயின். இப்ப சடங்கு நடந்துகிட்டு இருக்க அந்த இடத்துல நம்ம ஷாமன் லேடியும் நம்ம ஹீரோயின் கிட்ட, என்னமா ஃபர்ஸ்ட் உன்னோட அப்பாவோட முகத்தை நீ தான் பாத்தியாமே, நீ இப்ப நல்லா இருக்கல, உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு கேட்டா ஹீரோயினும் எதுவும் இல்லன்னு சொல்லிடுறா. இப்ப அந்த சடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தரும் அந்த வீட்டை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஷாமன் லேடி அங்குள்ள வேலைகளை பாத்துட்டு இருக்கப்போ ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து அம்மா என்னோட டிரஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவை டச் பண்ணிட்டு அந்த பக்கம் போவா. அப்ப பாருங்க இந்த ஷாமன் லேடியோட உடம்புல ஏதோ ஒரு உணர்வு ஏற்படுது, அவங்களோட முகமும் அப்படியே மாறுது. ஆனா அதை பெருசா எடுத்துக்காம இவங்களோட டிரஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வரா, செம்ம சரக்குல இருக்கிறதுனால கரைச்சல் பண்ணிட்டு இருக்கா. ரிலேட்டிவ கண்ணா அப்படின்னு திட்டா, ஒரு வழியா அவளை சமாதானப்படுத்தி ஒரு இடத்துல தூங்க வைக்கிறாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறமா அந்த மின்கோட ரிலேட்டிவ் கிட்ட மின்க் இவ்வளவு குடிப்பாளா அப்படின்னு கேட்டா, அவ குடிப்பான்னு தெரியும், ஆனா இவ்வளவு குடிப்பான்னு தெரியல, கொஞ்ச நாளாதான் அவளோட நடவடிக்கையில ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது, ஆனா என்ன அப்படிங்கறது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்க இடத்துக்கு நம்ம ஷாமன் லேடி வருவாங்க. அப்ப பாருங்க நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு பக்கம் திருமணம் எண்ணிக்கவே இருப்பா. இவங்களும் மிங்க் மிங்க்னு கூப்பிட்டு பாக்குறாங்க, ஹீரோயின் திரும்பவே மாட்டா. அப்படி யாரத்தாண்டா அவ பாக்குறா அப்படின்னு பார்த்தா ஒரு கிழவி அவ நம்ம ஹீரோயினை முறைச்சபடி பாக்குறா. அந்த அம்மாவோட கண்ணே ஒயிட் கலர்ல இருக்கு. கொஞ்ச நேரத்துல அந்த கிழவி அந்த இடத்த விட்டு போயிடுது. அவங்க போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் அவளா படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறா. இப்ப அடுத்த நாள் காலையில
மழையில விடியுது. விடிஞ்ச உடனே யாரோ இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அந்த இடமே கொஞ்சம் பரபரப்பா இருக்கு. அப்படி யார் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஷாமல் லேடி கேட்டா, நேற்று கோயிலுக்கு பின்னாடி ஒரு வயசான கண்ணு தெரியாத பாட்டி இருந்தாங்களாம், அவங்க தான் இறந்து போயிட்டதா சொல்றாங்க. சரி, அந்த கிழவி எப்படி செத்து போச்சு அப்படின்னு கேட்டா, அங்க உள்ள யாருக்குமே அது தெரியல. அப்படியே கேமராவை திருப்பினா அந்த கிழவியோட பாடியை கொண்டு போறத நம்ம ஹீரோயின் வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கா. பார்த்தவ திடீர்னு அந்த இடத்த விட்டு கிளம்புறா. இதை பார்த்த ஷாமல் லேடியும் எங்க போறமே நில்லு நில்லுன்னு கூப்பிட்டு பாப்பாங்க. அவ கேக்குற மாதிரியே இல்ல. அப்ப அவளை ஃபாலோ பண்ணிட்டே போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் சம்பந்தமே இல்லாம ஒரு இடத்துல நிக்கிறா. அவளோட பாடி லாங்குவேஜே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. இப்ப இறந்து போன அந்த அக்கா புருஷனுக்கு இறுதி சடங்கெல்லாம் முடிச்சிட்டாங்க. அதை முடிச்ச கையோட நம்ம ஷாமல் லேடி நேரம் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு போறாங்க. அங்க அவளோட ரூம்ல என்னத்தையும் தேடிட்டு இருக்காங்க. இதை பார்த்த கூட இருந்த அக்காவும், உனக்கு என்ன பைத்தியமா, என்னத்த தேடிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறப்போ அங்க உள்ள பீரோல ஒரு வித்தியாசமான பொருளை கண்டுபிடிக்கிறாங்க. பாக்குறதுக்கே எவனோ சூனிய வச்ச மாதிரி இருக்குது அது. இதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு அந்த அக்கா கிட்ட கேட்டா, எனக்கு தெரியாது அப்படின்னு அவன் சொல்றான். அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. என்னோட பர்மிஷன் இல்லாம எதுக்கு என்னோட ரூமுக்குள்ள வந்தீங்க, இதெல்லாம் எடுக்க கூடாதுன்னு சொல்லி அந்த வித்தியாசமான பொருளை பிடுங்கிக்கிறா. நம்ம ஷாமல் லேடியும், உனக்கு இப்ப நிறைய கடவுள்கள் வர ஆரம்பிச்சிருக்கும், நிறைய சப்தங்களை நீ கேட்க ஆரம்பிச்சிருப்ப, அது உண்மைதானே சொல்லு சொல்லுன்னு கேட்பாங்க. ஆனா அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் கேமராமேனையும் நம்ம ஷாமல் லேடியும் சேர்த்து வெளியில அனுப்பிச்சு விட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுவா. வெளியில வந்ததுக்கு அப்புறமா அந்த ஷாமல் லேடியும் அந்த அக்கா கிட்ட, பாரு மிங்க்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே என்கிட்ட சொல்லு, நான் அதை சரி பண்றேன்னு சொல்றப்போ, இங்க பாரு அவ என்னோட பொண்ணு, அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும், இனிமே நீ இந்த வீட்டு பக்கம் வராத அப்படின்னு அந்த அக்கா கறி நம்ம ஷாமல் லேடியை அனுப்பிச்சு விட்டுருது. இப்ப அந்த கேமராமேன் நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் அவகிட்ட, எதுக்காக உங்களோட பீரோல வித்தியாசமான பொருளை வச்சிருந்தீங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கு அவ ப்ராப்பரான ஒரு பதில சொல்லவே மாட்டா. அந்த விஷயத்தை அப்படியே மூடி மழுப்புறா. சரி அதை விடுங்க, அந்த கண்ணு தெரியாத கிழவி செத்து போனப்போ அந்த அம்மாவை எதுக்கு நீ குறு குறுன்னு பார்த்த அப்படின்னு கேட்டா, ஓ அந்த கண்ணு தெரியாத அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறா. ஒரு பக்கம் கையை காட்டுறா. என்னது அப்படின்னு கேட்டா, இல்ல அங்க ஒருத்தர் தூரமா நின்னு நம்மளே பாத்துட்டு இருக்காங்களே, அது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேக்குறா. கேமராவை ஜூம் பண்ணி பார்த்தா உண்மையாவே அங்க யாரோ நின்னு இவங்களை பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாம் எடுத்து அந்த ஃபுட்டேஜ செக் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல தனியா நின்னுட்டு இருப்பாள், அங்க யாரு கூட பேசிட்டு இருக்கிற மாதிரி அதுல பதிவாயிருக்கு. இப்ப இந்த டீமும், ஒருவேளை மிங்கோட உடம்புக்குள்ள அந்த பாயன் கடவுள் போக போதா, அதனாலதான் இவளோட உடம்புல இது மாதிரி வித்தியாசங்கள் நடக்குதா அப்படின்னு கேட்டா, எனக்கு அது கன்ஃபார்மா தெரியாது அப்படின்னு இந்த லேடி சொல்லிடுவாங்க. ஒருவேளை இவங்க சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ள அந்த பாயன் கடவுள் இருக்கா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியோட பர்மிஷனோட அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் கேமராவில கேப்சர் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு கன்சிஸ்டன்சில எம்ப்ளாயா வேலை பார்த்துட்டு இருக்கா. அவகிட்ட உங்களோட அத்தை ஷாமலா இருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, அவளுக்கு அந்த விஷயத்துல சுத்தமா நம்பிக்கை கிடையாது போல இருக்கு, ஊரை ஏமாத்துறதுக்காக என்னோட அத்தை இந்த மாதிரி சேஷ்டை எல்லாம் பண்றாங்க, மத்தபடி ஷாமன்ஸ் மேல எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நம்பிக்கையும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறா. இன்னொரு கேமரா நம்ம ஹீரோயினோட அம்மாவை ஃபாலோ பண்றாங்க. அவங்க கிட்ட, நீங்க எதுக்கு கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆனீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல பாயன் கடவுள் முதல்ல என்னோட உடம்ப தான் சூஸ் பண்ணுச்சு, என்னால அந்த வழியை தாங்க முடியல, அதனால அதை மொத்தமா வெறுத்துட்டு நான் கிறிஸ்டினுக்கு கன்வெர்ட் ஆயிட்டதா சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணா, இப்ப உங்க கிறிஸ்டினா இருக்கிறதுனால கிறிஸ்துமஸ் டைம் நெருங்கிடுச்சு, ஊர் முழுக்க ஒரே கொண்டாட்டமா இருக்கு, நம்ம ஹீரோயின் கூட ஒரு பார்ட்டிக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்ப பாருங்க, அவ அங்க இருக்கிற சின்ன சின்ன பசங்களோட செருப்பை இவ போட்டு அழகு பாக்குறா. அதை பார்த்த ஃப்ரெண்டோ, ஏ என்ன லூசா நீ, எதுக்கு சின்ன பசங்களோட செருப்பை போட்டு பாக்குற அப்படின்னு கேட்டா, இல்ல ரொம்ப அழகா இருந்துச்சு அதனாலதான் போட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. இப்ப நைட் ஆயிடுது, பார்ட்டியில செமையா நம்ம ஹீரோயின் குத்தாட்டம் போட்டு இருக்கப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட, கொஞ்ச நாளா மிங்க கிட்ட ஏதாவது வித்தியாசம் தெரியுதா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறப்போ, இது வித்தியாசமா, கொஞ்ச நாளா அவ மின்கு தானா அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்குது, ஏன்னா இந்த வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ காட்டுறான். அதுல பாருங்க, ஒரு ஷாப்பிங் மால்ல சின்ன பசங்களுக்குன்னு தனியா ஒரு செக்ஷன் இருக்கும்ல, அந்த செக்ஷனுக்குள்ள போன நம்ம ஹீரோயின் சின்ன குழந்தையாவே மாறிட்டா. அங்க இருக்கிற குட்டி குட்டி பசங்களோட சேர்ந்து விளையாடுறா, நல்லா ஜாலியா விளையாடிட்டு இருந்தவ திடீர்னு அங்க உள்ள ஒரு பொண்ணை தள்ளி விடுறா. தள்ளி விட்ட புள்ள அங்க அழுதுகிட்டு இருக்கு, ஆனா அதை பத்தி எல்லாம் கவலையே படாம நம்ம ஹீரோயின் ஜாலியா சிரிச்சு விளையாண்டுட்டு இருக்கா. இப்ப கட் பண்ணா அந்த பாட்டி முடிஞ்சிருது. நம்ம ஹீரோயின் செம்மையா சரக்கடிச்சிருக்கிறதுனால நடக்க கூட முடியல அவளால. கேமராமேனும் விடாம அவளை ஃபாலோ பண்றான். நேரா நம்ம மிங்கும் அவனோட ஆபீஸுக்கு போறான். அங்க இருக்கிற சோஃபால படுத்து இப்ப அடுத்த நாள் காலையில விடியுது. ஆபீஸ்க்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. அப்ப அங்க வேலை பாக்குறவங்க எல்லாம் நம்ம ஹீரோயினை எழுப்பி விடுறாங்க. அப்போ அங்க வந்திருக்கிற ஒரு சில பேரு நம்ம ஹீரோயினை வச்ச கண்ணு வாங்காம பாக்குறானுங்க. எதுக்கு இவங்க இப்படி பாக்குறாங்க அப்படின்னு ஹீரோயின் கீழே குடிச்சு பார்த்தா பிளட் பிளீட் ஆயிட்டு இருக்கு. உடனே பாத்ரூம் ஓடி போய் அந்த பிளட்ட தொடக்கிறா. இன்னைக்கு அவ ஆபீஸ்க்கு கூட போல, அவளோட உடல்நிலை பாக்குறப்பவே தெரியுது ரொம்ப மோசமா இருக்கு. வீட்டுக்கு வந்தவ பாத்ரூம்ல போயிட்டு செம்மையா வாந்தி எடுக்கிறா. சத்தம் கேட்டு அவளோட அம்மாவும், என்னாச்சு உனக்கு, உடம்பு எதுவும் முடியலையா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அவ எதுவுமே பதில் சொல்லாம அவ பாட்டுக்கு அவளோட ரூம் போயிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறா. இப்ப ஹீரோயினோட அம்மாவுக்கு என்ன டவுட் அப்படின்னா, ஒருவேளை அந்த பாயன் கடவுள் தான் நம்ம பொண்ணோட உடம்புக்குள்ள வந்துருச்சோ, நமக்கு கூட இதே மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் காட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா நேரா அவங்களோட அண்ணனை பார்க்க போறாங்க. நடந்த விஷயங்களை சொல்லி, என்னோட பொண்ணு ஒரு ஷாமனா மாறிடுவான்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ, சரி ஓகே மாறினா என்ன, உன்னோட தங்கச்சிக்கிட்டே உன்னோட பொண்ணை ஒப்படைச்சிரு, அவ உன்னோட பொண்ணை நல்லா பாத்துப்பா அப்படின்னு சொல்ல, இதை பாரு அது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும், அந்த வழியை என்னோட பொண்ணுக்கு நான் கொடுக்க மாட்டேன், அவளை ஷாமனா மாற விட மாட்டேன் அப்படின்னு இவங்க சொல்ல, சரி ஓகே நீ மாறுவ
வேணா நினைக்கலாம், ஆனா ஒருவேளை அந்த கடவுள் நினைச்சிட்டா நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்க இந்த அம்மா ஹரி தெரியாது அப்படிங்கிற. நாள் போக போக நம்ம ஹீரோயினோட உடம்பு ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கப்போ வண்டியில இருக்கிற மத்தவங்கள்ட்ட இவ கரைச்சல் பண்ண ஆரம்பிச்சா, அவங்களோட சண்டை போடுறா. கோவத்துல கூட இருந்தவங்க எல்லாருமே வழியிலே பாதியிலே அவளை இறக்கி விட்டுருவாங்க. கோவத்துல நம்ம ஹீரோயின் செம்மையா குடிக்க ஆரம்பிக்கிறா. மறுபடியும் அவ ஒரு சின்ன குழந்தை மாதிரியே நடந்துக்கிறா. இவ அப்படி நடந்துக்கிற விஷயத்தெல்லாம் ஷாமல் லேடி கிட்ட இந்த டீம் சேர்ந்தவங்க சொல்றாங்க. இத பார்த்த அந்த லேடியும் சரி ஓகே, ஒருவேளை அவ அந்த குழந்தையா நடிக்கிறத தவிர வேற ஏதாவது மாதிரி நடந்துக்கிறாளா அப்படின்னு கேட்டா, இல்ல இவ்வளவுதான் எங்கள்கிட்ட ஃபுட்டேஜ் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில இந்த அக்காகரியோட வீட்டுக்கு நம்ம ஷாமல் லேடி போறாங்க. அங்க போனவங்க என்னோட பிரேஸ்லெட்டை நான் இங்க தவற விட்டேன், அது எங்க இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த அக்காகரிய மேல தேட அமைச்சிட்டு அந்த கேப்ல இந்த ஷாமல் லேடியும் கூடவே அந்த அண்ணங்காரனும் ஹீரோயின் கிட்ட பேசலாமேன்னு போறாங்க. மிங்க் மிங்க் நீ இருக்கியா, உங்ககிட்ட அவங்க ஏதாவது பேசினாங்களா, நீ அதுக்கு ஏதாவது பதில் சொன்னியா அப்படின்னு ஷாமல் லேடி நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்கப்போ கீழே அந்த அக்காகரி வந்துருவா. என்ன பண்றீங்க நீங்க, என்னோட பொண்ணு கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு, அவகிட்ட பேசாதீங்கன்னு சொல்லி மறுபடியும் அந்த ஷாமல் லேடியை வெளியில அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் எனக்கு ஒரு ஷாமனா மாறதுல விருப்பம் இல்லாம அப்படின்னு சொல்லி அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிடறான். இப்ப நாளுக்கு நாள் நம்ம ஹீரோயினோட உடல்நிலை ரொம்ப மோசமா போறதுனால அவளோட அம்மா அவளை ஹாஸ்பிட்டல்லாம் கூட கூட்டு போறாங்க. ஆனா அங்க இருக்கிற டாக்டர்ஸ்க்கு இவளுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறது தெரியல. இப்ப கேமராமேன் ஹீரோயின் கிட்ட உங்களுக்கு சமீப காலத்துல ஏதாவது ஒரு கனவு வந்ததா, அதை பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு கேக்குறப்போ, ஆமா எனக்கு ஒரு கனவு அடிக்கடி வரும், நான் என்னோட கனவுல ஒரு மிகப்பெரிய மனுஷனை பாப்பேன். அவன் ஒரு சிகப்பு கலர் டிரெஸ் போட்டிருப்பானா, கழுத்துல ஒரு வித்தியாசமான தாயத்தையும் போட்டிருப்பானா, அது மட்டும் இல்ல அவங்கிட்ட ஒரு பெரிய வால் இருக்குமா, அந்த வால்ல உள்ள ரத்தத்தை அவன் அவனோட நாக்க வச்சு டேஸ்ட் பண்ணுவானா, அது மட்டும் இல்ல ஒரு துண்டிக்கப்பட்ட தலையை கூட ஹீரோயின் அவனோட கனவுல பாத்திருக்கா, அதை இவகிட்ட எதையோ ஒன்ன சொல்ல வருமா, அதை கேட்கலாம் கூட முயற்சி பண்ணிருக்கா, ஆனா அது பேசுற சத்தம் இவளுக்கு கேட்காதான். இப்ப எப்பவும் போல நம்ம ஹீரோயின் ஆபீஸ்ல வேலை பாத்துக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு அவளோட வயித்துல பயங்கரமான வலி ஏற்படுது. திடீர் திடீர் திடீர்னு பாத்ரூம்க்கு ஓடுறா. அவ ஓடுறத ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறாங்க. உள்ள போன ஹீரோயின் அப்படியே அந்த இடத்துல மயங்கி போய் உட்கார்றா. கேமராமேனும் ஹெல்ப் பண்ணலாமேன்னு கிட்ட போனா, கிட்ட வராதிங்க போங்க போங்கன்னு சொல்லி கண்ணா பண்ணான்னு கத்தி விட்டுறா. அதுக்கப்புறம் மறுபடியும் அவளோட ஆபீஸ்ல வந்து வேலை பாத்துட்டு இருக்கப்போ அந்த ஆபீஸோட எம்டி வரா. ஹீரோயினை தனியா கூப்பிட்டு பேசுறான். நீ வேலை பாக்குறது சரியில்லை, இனிமே இந்த ஆபீஸ் பக்கம் தலை வச்சு படுத்துறது அப்படின்னு ஹீரோயினை அவன் வேலையை விட்டு தூக்கிட்டான். கடுப்புல நம்ம ஹீரோயினும் மேனேஜரை செம்ம திட்டு அவளும் அங்கிருந்து கிளம்புறா. நேரம் எங்க போறான் அப்படின்னா, கிறிஸ்மஸ் வர போறதுனால இவங்க ஏஞ்சல் மாதிரி கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஊரே ரவுண்ட் அடிப்பாங்க. அதுக்காக நம்ம ஹீரோயின் மேக்கப் போட்டுட்டு இருக்கப்போ திடீர்னு அவளோட பல்லுல ஏதோ சிக்கன மாதிரி இருக்கு. இவளும் நகத்தை வச்சு கீறு கீறுன்னு கீறி வாயில இருந்து ரத்தம் புல புலன்னு ஊத்திட்டு இருக்கு. பக்கத்துல இருக்கிறவன் ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா தான் அவளுக்கு சுயநினைவே வருது. இப்ப நைட் ஆயிடுது, கிறிஸ்மஸ் செலிபிரேஷன் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் ஏஞ்சல் மாதிரி டிரஸ் போட்டுக்கிட்டு ஊர் மக்களை பார்த்தபடி நிக்கிறா. அப்ப ஹீரோயினோட ஃபேமிலி எல்லாரும் மிங்க் மிங்க்னு கூப்பிட்டு பாப்பாங்க. ஆனா ஹீரோயின் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஹீரோயின் கிட்ட ஏதோ ஒரு பெரிய வித்தியாசம் தெரியுது. கையில உள்ள சாக்லேட் எல்லாம் பக்கத்துல உள்ள சின்ன பசங்க மேல விட்டு எறிறா. இவ இந்த மாதிரி வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் ஒரு ஓரமா நின்னு அந்த ஷாமல் லேடியும் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் ஆகுது. எப்பவும் போல நம்ம ஹீரோயின் மறுபடியும் ஆபீஸ்ல போய் வேலை பாத்துக்கிட்டு இருக்கப்போ அங்க இருக்கிற மேனேஜர் மறுபடியும் நம்ம ஹீரோயினை கண்ணா பண்ணா திட்டி வெளியில அனுப்பிச்சு விட்டுறான். இப்ப அந்த கேமராமேனும் அந்த மேனேஜர் கிட்ட எதுக்காக ஹீரோயினை வேலையை விட்டு அனுப்புறீங்க அப்படின்னு கேட்டா, கொஞ்ச நாளாவே அவளோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. நைட் நேரத்துல அவ இந்த ஆபீஸ்க்கு வரா, நிறைய பசங்களை கூட்டு வரா, டெய்லி ஒருத்தன் கூட கொஞ்சம் அப்படி இப்படியுமா இருக்கிறா, இதெல்லாம் சிசிடிவி கேமராவில பதிவாயிருக்கு, இதையெல்லாம் இப்பதான் நாங்க பார்த்தோம், அதனாலதான் அவளை வேலையை விட்டு தூக்கிட்டோம் அப்படின்னு இவன் ஒரு பெரிய குண்ட தூக்கி போடுறான். அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் எங்க போறதுன்னே தெரியாம அங்கே இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கா. ஒரு ஸ்டேஜ்ல கேமராமேனை பார்த்து அழ ஆரம்பிக்கிறா. ஹீரோயினோட அம்மாவுக்கு மிங்க நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு. அதனால சர்ச்சில் பிரே பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோயின் உள்ள குளிச்சுக்கிட்டு இருப்பா. ரொம்ப நேரமா இவங்க கதவை தட்டி பாக்குறாங்க, எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. கதை உடச்சிட்டு உள்ள போயிட்டு பார்த்தா ஹீரோயின் சூசைட் அட்டம் பண்ணிருக்கா, நிறைய ரத்தம் வெளியில போயிட்டு உயிருக்காக போராடிட்டு இருக்கா. இந்த அம்மா போட்ட கூச்சல்ல அங்க இருக்கிற எல்லாரும் வந்துருவாங்க. அவசர அவசரமா ஹீரோயினை ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்கிறாங்க. விஷயம் தெரிஞ்சு நம்ம ஷாமல் லேடியும் ஹீரோயினை பாக்குறதுக்காக வராங்க. அப்போ அந்த அம்மா நம்ம ஷாமல் லேடி கிட்ட கெஞ்சுறாங்க, தயவு செய்து என்னோட பொண்ணை நீ தான் காப்பாத்தணும், ஒருவேளை அந்த பாயன் கடவுள் இவளோட உடம்புக்குள்ள வர்றதுக்கு இவ ஒத்துக்கிட்டா அப்படின்னா இவ அந்த வழியில இருந்து தப்பிச்சிடலாம்ல, அதுக்கான சடங்கு செய்ய ஆரம்பி, இவ ஷாமனா மாறினா கூட பரவாயில்ல, இவ உயிரோட இருந்தா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அவங்கால கொஞ்சம் பொறுமையாரு. இவளோட உடம்புல இருக்கிறது பாயன் கடவுள் மாதிரி தெரியல, இது அதை தாண்டி ஏதோ ஒரு அமானுஷ்யமான சக்தியா இருக்கு, அதை நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கூட இருக்கிற அந்த அண்ணங்காரனை கூட்டிக்கிட்டு இப்ப அந்த அக்கா புருஷனோட மக ஒருத்தன் ஆக்சிடென்ட்ல இறந்து பிறப்பதா சொல்லிருப்பாங்கல்ல, அந்த பையனோட ரூமுக்கு போறாங்க. அங்க இருக்கிற அந்த பையனோட போட்டோஸ் எல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோயினும் கூடவே அந்த பையனும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான நிறைய போட்டோஸ் இருக்கு. ஏன்னா ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி தானே. அதை பார்த்த அந்த ஷாமல் லேடியும், ஆமா உண்மையாவே அந்த பையன் ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போனானா, இல்ல உனக்கு வேற ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டா, இந்த அண்ணங்கார முழிக்கிறான், நீ முழிக்கிறத பார்த்தாலே தெரியுது அந்த பையனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு கேக்குறப்போ அப்பதான் ஒரு பெரிய உண்மையை தெரிய வருது. அந்த பையன் ஆக்சிடென்ட்ல சாகலங்க, அவன் சூசைட் பண்ணி செத்துருக்கான். ஆக்சிடென்ட் பண்ணி செத்ததா இவங்க ஊர் மக்களை நம்ப வச்சிருக்காங்க. இப்ப மேக்கங்கிற அந்த பையன் ஒரு இடத்துல தூக்கு மாட்டி இறந்து போயிருப்பான். அந்த மரத்துக்கிட்ட நின்று இந்த ஷாமல் லேடி ஒரு ரிச்சுவலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனோட ஆத்மா கூடயும் பேச முயற்சி பண்றாங்க. இத பாரு, நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் காரணம் நீதான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும், உன் தங்கச்சி இப்படி கஷ்டப்படுறதுக்கு
காரணம் நீதான். நீ அவளை ரொம்ப விரும்புற, அதனாலதான் அவளை உன் கூடவே கூட்டு போகணும்னு நினைக்கிற. அது உண்மைதானே? எனக்கு பதில் சொல்லு, பதில் சொல்லுன்னு இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க அதே நேரத்துல ஹீரோயினோட அம்மா அவளை கூட்டிக்கிட்டு ஒரு பேய் ஓட்டுறவனை பாக்குறதுக்காக வரா. ஏன்னா அந்த ஷாமன் லேடி கிட்ட இந்த அக்காக்காரி ஹெல்ப் கேட்டிருப்பாங்க, ஒரு ரிச்சுவலை செய்ய சொல்லிருப்பாங்க, ஆனா அவளுக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவங்க மறுத்திருப்பாங்க. ஆனா ஹீரோயினோட உடம்ப சரி பண்ணணும், அந்த பாயன் கடவுளை இவ ஏத்துக்கிட்ட மாதிரி ஒரு ரிச்சுவலை பண்ணணும் அப்படின்னு இவங்க ஒரு பேய் ஓட்டுறவனை பார்க்க வந்திருக்காங்க. அவரும் கொஞ்சம் பெரிய ஆள் தான். அவரு நம்ம ஹீரோயினுக்கு அந்த ரிச்சுவலை செய்ய ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அங்க அந்த ஷாமன் லேடி வந்துருவாங்க. நடந்த அந்த ரிச்சுவலை தடுத்து நிப்பாட்டுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இவளோட உடம்புல இருக்கிறது பாயன் கடவுளா இல்லாம வேற ஏதாவது ஆத்மாவா இருந்தா என்ன பண்ணுவீங்க? நான் தான் சொன்னேன்ல கொஞ்சம் பொறுமையா இருந்து, ஏன் அவசரப்படுற அப்படின்னு கேக்குறப்போ அந்த அக்காகாரி ஷாமன் லேடியை செம்மையா திட்டுறா. என்னோட பொண்ணு சாகணுமா? அவ சாகிறதுக்கு முன்னாடி அவளுக்கு உதவி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்த அந்த கேப்ல ஹீரோயின் அப்படியே கேமராமேன திரும்பி பாக்குறா. அவனோட அந்த கேமராவை எடுத்து அவனோட அம்மாவே போட்டு அட்டி அட்டி நடிக்கிறா. ரத்தம் சும்மா தெரிக்குது. அவ்வளவு ஆக்ரோஷமா சண்டை போட்டுட்டு இருந்தவ திடீர்னு அப்படியே செல மாதிரி நிக்கிறா. ரோட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடறா. பின்னாடியே நம்ம ஷாமன் லேடியும் எங்க போற மிங்க், நில்லு நில்லுன்னு கூப்பிட்டுட்டே வருவாங்க. வந்து பார்த்தா ஆளை காணோம். இதுக்கப்புறமா தாங்க படத்துல வெறித்தனமான சீன்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு. சோ மிஸ் பண்ணிடாதீங்க. இப்ப நம்ம ஹீரோயின் காணாம போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து காட்டுக்குள்ள எதுவும் அவ தொலைஞ்சு போயிட்டாலும் சொல்லிட்டு காடே அலசி எடுக்கிறாங்க. ஆனா ஹீரோயினா காணும். நல்ல வேலையா ஹீரோயினோட அம்மாவுக்கு எதுவும் ஆகல. கண்ணு முடிச்ச உடனே என்னோட பொண்ணு எங்க, அவளை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு ஷாமன் லேடி கிட்ட ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவங்களும் சீக்கிரமாவே உன்னோட பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம், கவலைப்படாத அப்படின்னு ஆசுவாசப்படுத்துறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினோட அம்மா உடம்புல தானே அந்த பாயன் கடவுள் போயிருந்திருப்பாங்க. ஆனா அதை அந்த அக்கா காரே மறுத்திருப்பா. அதுக்காக ஷாமன் லேடி அந்த பாயன் கடவுள் கிட்ட நீ மன்னிப்பு கேளு, கண்டிப்பா பரவாயில்ல உண்மையை சொல்ல நீ யாரு
அப்படின்னு கேக்குறப்போ நான் யாருன்னு இன்னும் நீ கண்டுபிடிக்கலையா, நான் யாருன்னு உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு பயங்கர வயலண்டா பிஹேவ் பண்றா, அவளை ஒரு வழியா கட்டுப்படுத்தி ஒரு நூலை எடுத்து அவளோட தலையில சுத்தி அவளோட ஒரு விரல தண்ணியில முக்குறாங்க. இந்த ஷாமலேடி மந்திர வார்த்தைகளை சொல்ல சொல்ல கிளாஸ்ல உள்ள அந்த வாட்டர் கருப்பு நிறத்துல மாறுது. ஆனா நம்ம ஹீரோயினோட ஆட்டம் இன்னும் ஓயல. அவ என்ன சொல்றா அப்படின்னா, நீ இப்படி ஒரு ஷாமனா இருக்க காரணம் யாரு தெரியுமா, உன் கூடவே உட்காந்துருக்கா பாரு உன்னோட அக்கா, அவதான். அவ ஒரு ஷாமனா மாறக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவளோட ட்ரெஸ் ஒன்ன போட வச்சா, நீ நடக்கிற செருப்பு கடியில நிறைய தாயத்தெல்லாம் கூட வச்சா, இந்த மாதிரி நிறைய உண்மைகளை நம்ம ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆனா ஷாமலேடி இதெல்லாம் பெருசா எடுத்துக்காம ஹீரோயினோட கை கால் எல்லாத்தையுமே கட்டி போட்டுட்டு, என்னால இதை தனியா சமாளிக்க முடியல, எனக்கு உதவிக்கு ஆள் வேணும் அப்படின்னு கேக்குறப்போ, ஆல்ரெடி பேய் ஓட்டுற ஒருத்தனை ஹீரோயினோட அம்மா பாக்க போயிருப்பாங்கல்ல, அவனை பாக்குறதுக்கு நம்ம ஹீரோயின் ஷாமலேடி எல்லாருமே போறாங்க. அவரும் நம்ம ஹீரோயினோட உடம்புல இருக்கிறது யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமேன்னு பாக்குறாரு. தொட்டு பார்த்த அந்த மனுஷனும், இப்ப நம்ம ஹீரோயினோட உடம்பு காரோட சேர்ந்து இருக்கிற ஒரு சாவி மாதிரி, அவளோட உடம்ப யார் வேணா பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இவ உடம்புல இருக்கிற அந்த ஆவி யாரு அப்படின்னு கேட்டா, ஒன்னா ரெண்டா, இவளோட உடம்புல கணக்கிட முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமான ஆத்மாக்கள் இருக்கதா அவ சொல்றான். இவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரோ பழி வாங்குற எண்ணத்துல மொத்த ஆத்மாக்களையும் ஒரு சக்தி வாய்ந்த தீய சக்தியா மாத்தி இந்த பொண்ணு மேல யாரோ ஏவி விட்டுருக்காங்களாம். அதுக்கான சடங்க தான் நீங்க அந்த ஃபேக்டரியில பாத்துருப்பீங்க. இப்ப அந்த மந்திரவாதியும், உங்களுக்கு உங்க கணவரோட முன்னோர்களை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா, அவங்க ஆயிரக்கணக்கான மக்களோட தலையை வெட்டியிருக்காங்களாம், செத்து போன அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் சாகிறதுக்கு முன்னாடி உங்களோட குடும்பத்தை சபிச்சிருக்கணும், இறந்து போன அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இப்ப ஏற்பட்ட ஒரு கொடூர தீய சக்தியை ஏவி விட்டுருக்காங்க, அது மட்டும் இல்ல உங்க தலைமுறையோட கடைசி பலி உன்னோட பொண்ணாதான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை சொல்லிட்டு, இதுக்கு சீக்கிரமா ஒரு முடிவு கட்டலாம் அப்படின்னு ஆறுதலான வார்த்தையை சொல்லி அந்த மந்திரவாதி அனுப்பி விடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினோட அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதை பார்த்த நம்ம ஷாமல் லேடியும், ஏன் அப்படி ஃபீல் பண்ற, நம்மள கண்டிப்பா அந்த பாயன் கடவுள் காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்றப்போ, பாயன் கடவுள் உண்மையாவே இருக்காங்களா, அவங்கள நீ பாத்திருக்கே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினோட அம்மா கேட்க, நான் பார்த்தது இல்ல, ஆனா அவங்க என்னோட உடம்புல இருக்காங்க அப்படிங்கறத என்னால உணர முடியுது அப்படிங்கிற மாதிரி ஷாமல் லேடி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினோட உடம்புல இருக்கிற அந்த நூத்து கணக்கான ஆத்மாக்களை ஒரே நேரத்துல விரட்ட முடியுமா அப்படின்னா, முடியவே முடியாது. அதனால அப்பேற்பட்ட பெரிய சடங்கு செய்யறதுக்கு நம்ம ஷாமல் லேடியும் கூடவே அந்த மந்திரவாதியும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நாள் போக போக நம்ம ஹீரோயினோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. அவளோட எலும்பு கூட எப்படி வெளியில் தெரியுது பாருங்க. பொண்ணை பெத்த அம்மா உங்க எப்படி இருக்கும், அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு காலையில நான் எல்லா பொருளையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைப்பேன், ஆனா அடுத்த நாள் காலையில வந்து பாக்குறப்போ எல்லா பொருளும் களைஞ்சு கிடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, இந்த பொருள் எல்லாம் எப்படி களைஞ்சு போகுது அப்படிங்கறத பாக்குறதுக்கு வீட்டுல உள்ள மூல முடுக்கெல்லாம் சிசிடிவி கேமராவை பிக்ஸ் பண்றாங்க. இப்ப அந்த பேய் ஓட்டுற சடங்கு நடக்கிறதுக்கு ஒரு ஆறு நாளைக்கு முன்னாடி பார்த்தா, தினமும் நம்ம ஹீரோயின் தாங்க நைட் நேரத்துல அவளோட ரூமை விட்டு வெளியில வந்து அங்க இருக்கிற எல்லா பொருட்களையும் களைச்சு கீழே போட்டுருக்கா. அவளோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தா அது அவசியமா இல்ல, அவளோட உடம்புல இருக்கிற அந்த பேய் தான் இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கு. இப்ப இந்த வீட்டுலயே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நாய் லக்கி அப்படின்னு சொல்லி ஒரு நாய் வளர்க்குறாங்க. அந்த நாய் நம்ம ஹீரோயினை பார்த்து குலைக்க, அவ அத பிடிக்க வரப்போ கரெக்டா ஹீரோயினோட அம்மா அந்த நாயை தேடி வந்துருவாங்க. சத்தம் கேட்டதுமே உடனே நம்ம ஹீரோயின் ரூமுக்குள்ள ஓடிடுவா. அவங்க அந்த நாயை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா மறுபடியும் அவ ரூமை விட்டு வெளியில வரா, அங்க உள்ள பொருள் எல்லாம் கலைக்க ஆரம்பிச்சிடறா. அப்படி கலைச்சிட்டு இருந்தவ டக்குன்னு கேமராக்கு முன்னாடி அவளோட முகத்தை காட்டுறா, அங்க இருந்த கேமராவை கீழே தள்ளி விட்டுறா. இப்ப ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஹீரோயின் எப்பவும் போல நைட் அவளோட ரூமை விட்டு வெளியில வரா, பிரிட்ஜ்ல இருக்கிற பச்சை கறி அப்படியே கடிச்சு திங்குறா. இப்ப நாலு நாளைக்கு முன்னாடி ஹீரோயினோட அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ அந்த சோஃபா மேல ஏறி அவங்க அம்மாவை குறுகுறுன்னு பாத்துருக்கா. இந்த வீடியோஸ் எல்லாம் அந்த அண்ணங்கிட்டையும் கூடவே ஹீரோயினோட அம்மா கிட்டையும் அந்த கேமராமேன் போட்டு காட்டிட்டு இருக்கா. யோ, இன்னையா எங்க வீட்டுல உள்ள எல்லா இடத்துலயும் கேமரா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்க, முதல்ல எல்லா கேமராவையும் எடுக்கடா அப்படின்னு சொல்றப்போ, யோ முழுசா அந்த வீடியோ பாரியா அப்படின்னு சொல்றான். பார்த்தா மூணு நாளைக்கு முன்னாடி இந்த அண்ணங்காரனோட பொண்டாட்டி குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா படியேறி மேல போவா. அப்ப படிக்கு பக்கத்திலே நம்ம ஹீரோயின் பயங்கர கொடூரமா நின்னு அந்த அத்தகாரிய அப்படி பாக்குறான். இப்ப மேல அந்த அத்தகாரி அவளோட பெட்ல நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ பொறுமை அவகிட்ட இவளும் போய் படுத்து அவளோட வயித்துல அப்படி தடவி கொடுக்குறா. தடவி கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த அம்மாவுக்கு பயங்கரமா வலி ஏற்படுது. என்னாச்சுமான்னு சொல்லிட்டு புருஷனும் கண் முழிச்சிடறான். பார்த்தா ஹீரோயின் அந்த இடத்துல இல்ல, ஆனா அவ பக்கத்துல உள்ள ஒரு பீரோ கிட்ட உட்காந்து ஒரு மாதிரி வித்தியாசமா சிரிச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் வீடியோவை பார்த்த அந்த அண்ணங்கார என்ன சும்மா இருப்பானா, அவ ரூமுக்குள்ள நம்ம ஹீரோயின் வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான லாக்க ஃபிக்ஸ் பண்றா. இப்ப ரெண்டாவது நாள் அந்த அண்ணங்காரன் ஃபுல்லா சரக்கடிச்சுட்டு மெயின் ஹாலுக்கு வரான். அங்க நம்ம ஹீரோயினோட ரூம் திறந்திருக்கு, கூடவே அங்க பாத்திரத்துல என்னமோ மிதந்துட்டு இருக்கு. என்னடா அது மிதந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, இவங்க வளர்த்த நாயை யாரோ சாகடிச்சு அதை சாப்பிட்டு இருக்காங்க. வேகமா ஹீரோயினோட ரூம்ல போயிட்டு பார்த்தா ஹீரோயினை காணோம். சரி, சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பாக்கலாம் என்ன, அதை பாக்குறப்போ இவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் காத்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் தாங்க அந்த நாயை எடுத்துட்டு போயிட்டு அப்படியே குதிச்சுக்கிட்டு இருக்க தண்ணியில போட்டு முக்கி அதை சாகடிச்சு இவ இறக்கமே இல்லாம அதை சாப்பிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, இந்த அண்ணங்காரனோட குழந்தையாவ தூக்கிருக்கா. இதை பார்த்தவனுக்கு எப்படி
இருக்கோ யோசிச்சு பாருங்க. வேக வேகமா மேல ஓடி பார்த்தா இவனோட பையனை காணோம். எங்க போயிட்டா அப்படின்னு அங்க இருக்கிற இடத்த சுத்தி ஆளுக்கு ஒரு பக்கமா தேடி போனதுல ஃபர்ஸ்ட் அந்த புள்ளைய கண்டுபிடிச்சாங்க. சரி, இப்ப நம்ம ஹீரோயின் எங்க போயிட்டா அப்படின்னு ஒவ்வொரு இடமா தேடி பார்த்ததுல திடீர்னு அவ பேய் மாதிரி முன்னாடி வந்து நிக்கிறா. இந்த அண்ணன்காரனா கொலை பண்ண பாக்குறா. நல்ல வழியா அவன் கத்திய பிடிச்சுக்கிட்டதுனால குத்து இவ மேல விழல. கூட இருந்த அம்மாக்காரியும் கேமராமேனும் ஹீரோயினா எழுதிட்டு வந்துடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில விடியுது. ஹீரோயினோட அம்மாக்காரி அந்த ஷாமல் லேடி தன்னோட தங்கச்சிய பாக்குறதுக்காக அந்த அம்மாவோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறா. வீடு பூட்டி இருக்கு. என்கிட்ட உடனே வரதா தானே சொன்னாங்க. ஆனா ஏன் என்ன பாக்கவும் இல்ல, என்ன கான்டாக்ட் பண்ணவும் இல்ல அப்படின்னு இவங்களுக்கு ஒரு டவுட். போன் பண்ணி பார்த்தா போன் வீட்டுக்குள்ளதான் அடிக்குது. அதனால வேற வழி இல்லாம டோரை உடச்சிட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா அங்க இருக்கிற எல்லா பொருளும் களைஞ்சு போய் கிடக்கு. ஷாமல் லேடியோட ரூம்ல போயிட்டு பார்த்தா அவங்க மர்மமான முறையில இறந்து கிடக்குறாங்க. அவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. தூங்கிட்டு இருக்கப்போ இறந்து போயிட்டதா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. இப்ப ஷாமன் லேடி இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்களோட இறுதி சடங்கு நடக்குது. அந்த இடத்துக்கு அந்த மந்திரவாதி வரான். அவர்கிட்டயே நம்ம ஹீரோயினோட அம்மா கேக்குறாங்க, என்னோட அக்கா எப்படி இறந்து போனாங்க, சாரி தங்கச்சியா அவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு அவர் பதிலே சொல்லல. கவலைப்படாதமா, அவங்க விட்டுட்டு போனதை நான் முடிக்கிறேன், அந்த ரிச்சுவலை நம்ம கண்டிப்பா செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா இன்னைக்குதான் அந்த சடங்கு நடக்க போகுது. அந்த மந்திரவாதியோட சீடர்கள் அங்க இருக்கிற பில்டிங்க சுத்தி நிறைய மந்திர நூல்களை கட்டுறாங்க. அந்த கொடூரமான தீய சக்திய ஒரு குடுவையில அடைச்சு அதை ஒரு இடத்துல புதைக்க போறாங்க. அதுக்காக ஒரு குழிய நோடுறாங்க. கூடவே ஒரு எரும மாட்டையும் அந்த பில்டிங் குள்ள கூட்டு போறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த மந்திரவாதி இந்த சடங்கு முடிகிற வரைக்கும் இந்த பில்டிங்கை விட்டு யாரும் வெளியில போக கூடாது அப்படிங்கிற ஒரு ரூலையும் சொல்றாரு. அதுக்கப்புறமா ஹீரோயினோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட தலையில ஒரு துணியை மூடி இந்த சடங்கு சேர இடத்துக்கு இந்த மந்திரவாதி கூட்டு வர்றாரு. அப்ப நம்ம ஹீரோயின் எங்கடா அப்படின்னு பார்த்தா அவளை வீட்டுல ஒரு ரூம்ல அடைச்சு அவ வெளியில வர முடியாத மாதிரி ஒரு மந்திர கட்ட போட்டிருக்காங்க. சேஃப்டிக்காக இந்த மந்திரவாதியோட ஒரு சீடனும் கூடவே அந்த அண்ணங்காரனோட பொண்டாட்டியும் அங்கதான் இருக்கா. இப்ப நைட் ஆயிடுச்சு. மந்திரவாதி அந்த சடங்க செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவர் சொல்ற அந்த மந்திர வார்த்தைகளை சுத்தி இருக்கிற சீடர்கள் எல்லாருமே சொல்ல இந்த மந்திரவாதி கூட்டிட்டு வந்த அந்த எரும மாடை வெட்டி அந்த ரத்தத்தை இவங்க பூஜை செஞ்ச பொருட்கள் மேல ஊத்துறான். ஏன்னா அப்பதான் அந்த ரத்த வாடைக்கு எல்லா ஆத்மாக்களும் இங்க வருமா. ரத்தத்தை மட்டும் இல்ல, அந்த எரும மாட்டோட தலையை தனியா வெட்டி வாங்க உங்களுக்கான சாப்பாடு காத்துட்டு இருக்கு வாங்க வாங்கன்னு இந்த மந்திரவாதி இன்னும் சக்தி வாய்ந்த மந்திரங்களை பயன்படுத்த அந்த இடமே அதிருது. காத்து பயங்கரமா அடிக்குது. இங்க பண்ண அந்த சடங்கோட பிரதிபலிப்பு வீட்டுல இருக்கிற நம்ம ஹீரோயின் கிட்ட தெரியுது. அவ பயங்கரமா ரூம்ல இருந்து கத்திட்டு இருக்கா. அதே நேரத்துல ஹீரோயினோட அம்மா தலையில ஒரு துணி போட்டிருப்பாங்கல்ல, அந்த துணி அப்படியே ரத்தத்தினால நனையுது. பொலபொல பொலன்னு அவங்களோட உடம்புல இருந்து ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. இப்ப அந்த அம்மாவுக்கு பின்னாடி அந்த மந்திரவாதி நின்னு ஒரு கட்டை எடுத்து அவங்களோட தலையில ஒரு அடி. அந்த அம்மா அப்படியே கத்துறாங்க. அவங்களோட தலையில இருந்து அந்த துணியையும் இந்த மந்திரவாதி விளக்கிறான். இப்ப அந்த அம்மா பக்கத்துல உள்ள ஒரு பானையில அப்படியே ரத்த வாந்தி எடுத்துட்டு அப்படியே மயங்கி போயிடுவாங்க. இப்ப அந்த தீய சக்திய குடுவுக்குள்ள அடைச்சிட்டாங்க. ஆனா அந்த ரிச்சுவல் முழுசா முடியல. ஒரு பக்கம் உங்க மந்திர வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன ஏன் அடைச்சு வச்சிருக்கீங்க, பிளீஸ் என்ன வெளியில விடுங்க விடுங்க அப்படின்னு இங்க உள்ளவங்களை ஏமாத்த பாக்குறா. ஆனா கூடவே அந்த மந்திரவாதியோட சீடர் இருக்கிறதுனால இவ அப்படிதான் நம்மளை ஏமாத்துவா, அவ சொல்றத நீங்க கேட்காதீங்க, பொறுமையா இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சடங்கு முடிய போகுது அப்படின்னு சொல்றப்போ திடீர்னு ஹீரோயின் இருக்கிற அந்த ரூம்ல இருந்து குழந்தை அலற மாதிரி சத்தம் கேக்குது. உடனே ஹீரோயினோட அத்தாக்காரிக்கு ஐயோ நம்மளோட புள்ள இருக்கானா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ள தொட்டியை பார்த்தா குழந்தைய காணோம், என்னோட புள்ள உள்ளதா இருக்கான், கதவை ஓபன் பண்ணு ஓபன் பண்ணு வயலண்டா பிஹேவ் பண்றாங்க. ஆனா உண்மையா சொன்னா இவங்களோட குழந்தை அந்த தொட்டில தான் இருக்கு. அவங்களோட கண்ணுக்கு மட்டும்தான் குழந்தை இல்லாத மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்கு. சீடனும் வேணாம் வேணாம் அவங்களோட குழந்தை எங்கதான் இருக்கு, நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு சொல்லி பாக்குறான். ஆனா அதுக்குள்ளேயே இந்த பையல தள்ளிவிட்டு அந்த அம்மா அந்த டோரை ஓபன் பண்ணி விட்டுருது. அப்படியே இந்த பக்கம் திட்டத்திட்ட அந்த ரிச்சுவலே முடிய போற நேரத்துல திடீர்னு அந்த மந்திரவாதி சிலையாட்ட நிக்கிறான். அங்குள்ள லைட்ஸ் ஆஃப் ஆயிடுது. இவங்க கேமராவுல அந்த பிளாஷ் லைட்டை வச்சு இந்த குரு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா அவருக்கு இப்ப பேய் பிடிச்ச மாதிரி உடம்ப அப்படியே நெளிக்கிறாரு. அப்படியே அந்த மனுஷன் ஒரு பள்ளத்துக்குள்ளே விழுந்துடுறான். இந்த பக்கம் டோர் ஓபன் பண்ணிட்டு போன அந்த அத்தகாரி உள்ள என்னோட குழந்தைய காணோம் காணோம் தேடி பார்த்தா அந்த பேய் தாங்க குழந்தை மாதிரி மெமிக்கரி பண்ணிருக்கு. ஹீரோயின் கையில ஒரு ஷார்ப்பான கண்ணாடி துண்டு எடுத்து இந்த அத்தகாரியோட சங்க அறுத்துறா. கூட இருக்கிற சீடை அங்கிருந்து ஓட பாக்குறான். அப்படியே இந்த பக்கம் கீழே விழுந்த குரு என்ன ஆனாரு அப்படின்னு பார்த்தா உடம்புல உள்ள எல்லா எலும்பும் நொறுங்கி போயிடுச்சு. பார்க்கவே படு கோரமா இருக்கிறான். அந்த அளவுக்கு கொடூரமான சாவு அவனுக்கு. இவனுக்கே இந்த சாவு அப்படின்னா இங்க உள்ளவங்களுக்கு எப்ப ஏற்பட்ட சாவு வரும் யோசிச்சு பாருங்க. இப்ப அங்க ரெண்டு கேமராமேன் இருப்பான். ஒருத்தன் அப்படியே அந்த கேமராவை திருப்பினா அங்க இருந்த யாரையுமே காணோம். இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் நிக்கிறானுங்க. கூடவே ஒரு சீடை அந்த பக்கமா திரும்பி நிக்கிறான். யாரா அவன் உரு உருன்னு சவுண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கானேனு சொல்லிட்டு பொறுமையா அந்த பக்கம் கேமராவை திருப்பிட்டு இந்த பக்கம் திருப்பினா அப்படியே அந்த பைய பாஞ்சு வந்து ரெண்டு கேமராமேன்ல ஒருத்தனோட கழுத்தை அப்படியே கடிச்சு துப்பிடுறான். அதை பார்த்த இன்னொருத்தன் பயந்து காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்க அதே நேரத்துல வீட்டுல அந்த கேமராமேன் இருக்கிறதே மறந்துட்டே பாருங்க. அந்த சீடனோட சொல்லி முடிஞ்சு கேமராமேன் இன்னும் அந்த இடத்துல தான் இருக்கான். வெளியில வந்து பார்த்தா அந்த தொட்டில இருந்த குழந்தைய ஹீரோயின் கடிச்சு தின்னுகிட்டு இருக்கா. அப்படியே நம்ம கேமராமேனை பார்க்க இந்த பைய அங்கிருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். ஒரு ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பான். ஆனா அந்த பேய் அதெல்லாம் அசால்ட்டான விஷயமாச்சு. டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்துருது. அப்படியே அந்த பையனோட சோழியை முடிச்சிருது. இந்த பக்கம் ஃபேக்டரியில ஹீரோயினோட அம்மா இப்ப அந்த பாயன் கடவுள் என்னோட உடம்புக்குள்ள தான் இருக்கதா சொல்லுது. அது மட்டும் இல்ல, அந்த தீய சக்தியை அழிக்கிறதுக்கான வழி எனக்கு தெரியும், அதுக்காக நம்ம ஒரு சடங்க பண்ணணும், சீக்கிரமா அதுக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு அங்க உள்ள சீடன் கிட்டையும் கூடவே அந்த அண்ணங்கார கிட்டையும் சொல்றா. அதே நேரத்துல காட்டுக்குள்ள ஒரு கேமராமேன் ஓடனா பாத்தீங்களா, அவனை விடாம ஒரு பேய் துரத்துக்கிட்டே இருக்கு. துரத்துன அந்த பேய் அந்த பையனை
கடிச்சு திங்க ஆரம்பிச்சிருது. அவனும் அப்படி இப்படிமா அந்த பேய உதறி விட்டுட்டு தப்பிச்சு போலாமே பார்த்தா அங்க இன்னும் மூணு பேய் வந்துரும். ஆனா அந்த பேய்களை இவனை பார்த்து அப்படியே பம்முது. என்னடாது யார பார்த்து பம்முதுன்னு சொல்லிட்டு கேமராவை திருப்பினா அங்க நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. அவ்வளவுதான், இந்த பையலோட சொல்லிய முடிஞ்சு. அவனோட குடல் குந்தாணி எல்லாம் வெளியில வந்து கிடக்கு. அதே நேரத்துல நம்ம ஹீரோயினோட அம்மா காரி வாங்க ஒரு சடங்கு செய்யலாம் கூப்பிட்டுருப்பாள். அந்த சடங்கு செஞ்சதுக்கு அப்புறமா எல்லாத்தோட ஊதுபத்தியை வாங்கி அதை தலையிலா மணில சொருகிறா. இதை பார்த்த சீடர்களும் என்னது இந்த அம்மா தலையிலா எதுக்காக அதை சொருகுது அப்படின்னு பார்த்தா அங்க நிக்கிற சீடர்ல ஒருத்தன் அவனோட தலைய அவனே போயிட்டு செவுத்துல முட்டிக்கிறான். முட்டி முட்டியே சாவுறாங்க. அவன் மட்டுமா, அங்க இருக்கிற எல்லா சீடர்களும் பேய் பிடிச்ச மாதிரி உடம்ப நெளிக்கிறானுங்க, பைத்தியக்கார மாதிரி உருள்றானுங்க. இப்ப அந்த அண்ணங்காரன் அவனாவது ஒழுங்காருப்பான் அப்படின்னு பார்த்தா அவனுக்கு கூட பேய் பிடிச்சிருச்சுங்க. அவன் பாஞ்சு வந்து இந்த டாக்குமெண்ட்ரி எடுக்கிற டீமை சேர்ந்த ஒருத்தனை கடிச்சு தின்றுறான். அதுக்கப்புறம் இந்த பில்டிங்கோட உச்சியில இருந்து கீழே உதிச்சு சூசைட் பண்ணி செத்தும் போயிடுறான். இருக்கிற ஒரு கேமராமேன் இங்க இருந்து தப்பிச்சு போலாமேனு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துடுறா. கூடவே பேயா மாறின அந்த மந்திரவாதியோட சீடர்களும் இருக்காங்க. உடனே இந்த பைய லைட்டா போட்டா மாட்டி போன்னு சொல்லிட்டு நைட் மிஷன் கேமரா ஆன் பண்ணிடுறான். ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். இப்ப ஹீரோயினோட அம்மா ஒரு மாதிரி வித்தியாசமா சிரிக்கிறா. அந்த அம்மா நம்ம ஹீரோயினை பார்த்து, தீய சக்தியே என்னோட பொண்ணோட உடம்பை விட்டு வெளியில போ, இப்ப என்னோட உடம்புல அந்த பாயன் கடவுள் இருக்கதா சொல்றான். அது மட்டும் இல்ல, அந்த அம்மா ஹீரோயினோட தலையில வச்சு சில மந்திர வார்த்தைகளை சொல்ல சொல்ல ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது. அதனால ஹீரோயின் என்ன பண்றா, அம்மா நான் உங்களோட பொண்ணுமா, என்ன நீங்க இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்க இந்த அம்மா ஒரு நிமிஷம் மைண்ட் டைவர்ட் ஆயிடுது. இவ அந்த அம்மா கரையோட கழுத்தை போட்டு நெருக்க ஆரம்பிச்சிடறா. சரி செத்துதான் போயிட்டாலோ அவ அப்படின்னு பார்த்தா அவ இன்னும் முழுசா சாகல, கீழே விழுந்து கிடக்குறா. அப்ப ஹீரோயினோட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. தயவு செய்து என்னோட பொண்ணை கொடுத்துரு கொடுத்துரு அப்படின்னு இந்த அம்மா கெஞ்ச, இந்த கொடுத்துறேன்னு சொல்லி பக்கத்துல உள்ள ஒரு பெட்ரோல் கேன் எடுத்து இந்த அம்மாவோட உடம்பு முழுக்க ஊத்தி விடுறா. ஆனா கொடுத்துறதுக்கு முன்னாடி இந்த கேமராமேன் இருக்கிற விஷயத்த பாத்துறாவ. அப்படியே சிரிச்சுக்கிட்டே இந்த கேமராமேன் கிட்ட அவ வரா. கூடவே அவளோட அம்மாவையும் கொளுத்தி விடுறா. கடைசியா யாசன்சியா அப்படிங்கிற ஒரு சூனிய பொம்மையை காமிச்சு அப்படியே அங்க சீனை கட் பண்ணா, கடைசியா அந்த ஷாமன் லேடி ஒரு கேமராமேனுக்கு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. அதுல இந்த ஷாமன் லேடிக்கு தன்னால அந்த தீய சக்தியை எதிர்த்து போராட முடியுமா, அதை அழிக்க முடியுமா அப்படிங்கறதுல ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா அந்த பாயன் கடவுள் உண்மையாவே என்னோட உடம்புல இருக்காங்களா இல்ல இல்லையா அப்படிங்கறது எனக்கே தெரியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே ரூமுக்குள்ள போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க இறந்து போயிருப்பாங்க. அப்படி அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படத்துல என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட ஃபேமிலியை சேர்ந்த முன்னோர்கள் நிறைய பாவங்களை செஞ்சிருப்பாங்க, நிறைய பேர்த்த கொலை பண்ணிருப்பாங்க. அவங்களோட ஃபேமிலியை சேர்ந்த சில பேர் தான் இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த சூனியத்தை நம்ம ஹீரோயினோட ஃபேமிலிக்கு வச்சிருப்பாங்க. அதுல கடைசி பலி நம்ம ஹீரோயின் தான். ஆனா கடைசி வரைக்கும் இந்த பாயன் கடவுளை பத்தி எனக்கு தெளிவான கிளாரிட்டி இல்ல. ஆனா ஒரே ஒரு சீன்ல நம்ம ஹீரோயின் என்ன சொல்லிருப்பா அப்படின்னா, என்னோட கனவுல ஒரு வெட்டப்பட்ட தலையை நான் பார்ப்பேன், அந்த தலை என்கிட்ட பேச வரும்னு சொல்லிருப்பா இல்லையா, அப்பவ பாயன் கடவுளை தான் கண்டிப்பா சொல்லிருக்கணும். ஏன்னா அவ அப்படி சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த பாயன் கடவுளோட தலை துண்டிக்கப்பட்டிருக்கும். அவ்வளவுதாங்க, அப்படி அந்த படத்தை முடிச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 300,000 சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் பண்ணிருக்கோம். இது உங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான் சாத்தியமாச்சு. நீங்க எனக்கு கொடுக்குற அன்பு ரொம்ப பெருசு. அதுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு எனக்கே தெரியல. ஆனா நான் கண்டிப்பா ஏதாவது ஒன்று பண்ணுவேன். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.